ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்கிற பாடத்தை படித்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் புதிய ஏற்பாட்டில் இதுவரை 13 நூல்களை முடித்துள்ளோம். இன்றைக்கு 14வது நூலாக வருகின்றதான 2 தெசலோனிக்கர் நிருபத்தை நாம் தியானிக்க அல்லது படிக்க இருக்கின்றோம். இந்த 2 தெசலோனிக்கர் நிருபத்தை எழுதியவர் பவுல், நம் அனைவருக்கும் தெரியும். அடுத்ததாக அது எழுதப்பட்ட காலம் என்று சொல்லும்போது கிபி 50-52 இடைப்பட்ட காலம் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பிட்டு சொல்வதானால் கிமு 51 பிற்பகுதி அல்லது கிமு 52 முற்பகுதியாக இருக்கலாம் என்பதுதான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக தெசலோனிக்க பட்டணம், நாம் எப்போதுமே சொல்வோம், ஒரு சபை, குறிப்பிட்ட பட்டணத்தில் இருக்கிற சபை குறித்து படிக்கும்போது நாம் அந்த பட்டணத்தை குறித்தும் ஓரளவு தகவல்களை அறிந்திருப்பது, அந்த மக்களுடைய மனநிலையும் இந்த நிருபம் எழுதப்பட்ட சூழலையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். அதுபோலத்தான் அந்த பட்டணத்தில் எவ்வாறு சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அறிந்திருப்பது நம்முடைய நிருபத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். தெசலோனிக்க பட்டணம், நாம் தெசலோனிக்க பட்டணத்தை குறித்து படிப்பதனால் 1 தெசலோனிக்கர்லே நான் படித்த அதே கருத்துக்களை தான் அல்லது அதே வரலாற்று சூழல், ஏனென்றால் அது வரலாறு என்பது புஸ்தகத்துக்கு மாறாது அல்லது பட்டணத்துடைய அமைப்பு என்பது புஸ்தகத்துக்கு மாறாது. ஆகவே 1 தெசலோனிக்கர்ல படித்த அதே ஒன்றை தான் நாம் இங்கே படிக்கின்றோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக மீண்டும் அதை சொல்கின்றேன். தெர்மா என்கிற ஒரு பட்டணம் தான் இதனுடைய பூர்வீக பெயர். இந்த தெர்மா என்கிற பட்டணத்தில் தான் கேசண்டர் என்கிறதான மன்னர், அதாவது மகா அலெக்சாண்டர் மறித்த பின்பு அவருடைய சாம்ராஜ்யம் 4 பிரிக்கப்பட்டது. அதிலே பிரிக்கப்பட்ட போது அவருடைய 4 தளபதிகளுக்கு அது சென்றது. அந்த 4 தளபதிகளில் கேசண்டர் என்பவர் ஒருவர். இவர் ஒரு விதத்திலே அலெக்சாண்டருக்கு, மகா அலெக்சாண்டருக்கு உறவினர். எப்படி என்றால் மகா அலெக்சாண்டருடைய ஒன்றுவிட்ட உறவின் முறையான சகோதரியான தெசலோனிக்கி என்பவளை திருமணம் செய்தவர் தான் கேசண்டர். அவர் தளபதியாகவும் மகா அலெக்சாண்டர் பணியாற்றினார். மகா அலெக்சாண்டர் பணி மரணத்துக்கு பின்பு இந்த மாசிடோனிய பகுதிகள் அனைத்தும் இவருடைய ஆட்சியின் கீழ் வந்தது. அப்போது கிமு 315 இந்த தெர்மா என்கிற பட்டணத்திற்கு மறுபெயர் சூட்டினார். தெர்மா என்றால் வெப்பம் என்று பொருள். நம்முடைய கிரேக்க தெர்மாமீட்டர் என்று சொல்லுவோம் அல்லவா, அதே பொருள் தான். ஆகவே இந்த பட்டணத்திலே வெப்ப நீரூற்றுகள் இருந்த வண்ணமாக கருத்துகள் உண்டு. எப்படி இருப்பினும் இந்த பட்டணத்துக்கு தெர்மாவிலிருந்து பெயரை மாற்றி தன்னுடைய மனைவியாகிய தெசலோனிக்கி என்பவளுடைய நினைவாக தெசலோனிக்கேயா என்று அந்த பெயரை சூட்டினார். அதன் பின்பு இந்த பட்டணம் வளர்ந்து வந்தது. இது மாசிடோனியாவுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு முக்கியமான பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்தை கிரேக்கர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக கிமு 168-65 வாக்கிலே ரோமர்கள் கைப்பற்றினார்கள். ரோமர்களும் அந்த பட்டணத்தை மிக சிறப்பாகவே வளர்த்தி வந்தார்கள் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த தெசலோனிக்கியா பட்டணம் வழியாக ஒரு முக்கியமான வழித்தடம் சென்றது. அது வயா இக்னேஷியா என்று சொல்லப்படும். இது கான்ஸ்டன்டினோபிளையும் ரோமையும் இணைக்கிற ஒரு முக்கிய வழித்தடமாக இருந்தது. ரோம பேரரசுடைய முக்கிய வழித்தடங்கள் அல்லது சாலைகள் அனைத்தும் இதோடு இணைக்கப்பட்டு இருந்தது. இது ஒரு துறைமுகம் வழியாகவும் சென்றது என்பது முக்கியமானதாக. இது ஒரு வணிக சிறப்பு வாய்ந்த மற்றும் இராணுவ ரீதியாக கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இப்படி ஒரு சிறந்த பட்டணமாக இருந்தது. இந்த பட்டணத்திலே எப்போது சுவிசேஷம் வந்தது அல்லது இந்த பட்டணத்திற்கு எப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கும்போது மக்கதோனிய அழைப்பு, மேசிடோனியன் கால் என்று சொல்வோம், அதாவது பவுல் அப்போஸ்தலருடைய ஒரு தரிசனத்தில் மக்கதோனிய பட்டணத்தை சேர்ந்த ஒருவன் தோன்றி தன்னை அவருடைய பகுதியில் வந்து சுவிசேஷம் அறிவிக்க அழைத்ததாக நாம் பார்ப்போம். அந்த அழைப்பை அல்லது அந்த தரிசனத்தை அல்லது தரிசனத்தின் மூலம் அன்று வழிநடத்தப்பட்ட அந்த பவுல்
முதலாவது இந்த மக்கதோனிய பகுதிக்கு செல்கின்றார். அதாவது தெசலோனிக்கியம் இருந்த பிராந்தியத்துக்கு சென்று அங்கே பிலிப்பி பட்டணத்திலே சபையை ஸ்தாபிக்கின்றார். அங்கு ஒரு சில நெருக்கடிகள் வந்தபோது அங்கிருந்து அவர் நகர்ந்து தெசலோனிக்காயில் வந்து அங்கே சபையை ஸ்தாபிக்கின்றார். இவ்வளவுமாக தெசலோனிக்க பட்டணத்திலே சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின் போது ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த தெசலோனிக்க இரண்டாம் தெசலோனிக்க நிருபத்துடைய பின்னணி அவர் அல்லது அவர் என்ன சூழலிலே அதை எழுதினார் என்று பார்க்கும்போது, நாம் முதல் தெசலோனிக்க நிருபத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து சில போதனைகள் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் துர்பாக்கிய சூழலிலே இந்த தெசலோனிக்க சபையிலே இருந்த பலர் இந்த இரண்டாம் வருகை குறித்த அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்த போதனையிலே அல்லது விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல் குறித்த போதனையிலே சில தெளிவற்ற கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அதாவது பவுல் கொடுத்த அந்த இரண்டாம் வருகை சார்ந்த போதனைகளை புரிந்து கொள்ளாதபடியினாலே தெசலோனிக்க சபையில் இருந்த அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு தவறான வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள். அந்த தவறான வாழ்க்கை முறையை அவர் இந்த நிருபத்திலே சுட்டிக்காட்டி உள்ளார். 3:10-11 வசனங்களை படிப்போம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்பட்டுகிறோம். அதாவது இயேசுடைய வருகை இன்னும் சம்பவிக்கவில்லை என்று சொல்லப்படினாலே இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிற அப்படினாலே நாம் இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், ஏனென்றால் இயேசு சீக்கிரம் வந்து விடுவார், அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார், ஆகவே இருக்கிறதையெல்லாம் விற்று சாப்பிடுவோம், வேலைக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்று ஒரு விதமான சோம்பல்காரர்களாக அல்லது ஒரு விதமான நிர்வைசாரம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ தலைப்பட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் வேதனையுற்றவனாக இவருடைய வாழ்க்கை முறை இவ்வளவுமாக தவறி போகிறது என்பதை அறிந்து அவருடைய வாழ்க்கை முறையை சரிப்படுத்துவதற்காக இந்த இரண்டாவது தெசலோனிக்க நிருபத்தை எழுதினார். இதிலிருந்து நான் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ போதனைகளை தவறாக புரிய ஆரம்பிக்கின்றானோ அது அவனுடைய வாழ்க்கையையும் தவறான இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதையும் நம் பாடமாக இந்த இடத்திலே அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் அவர் அறிவுரை கூறும்போது 3:12 ஒரு அறிவுரை சொல்கின்றார். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ போதனைகளை சரியாக புரிய முயற்சிக்க வேண்டும் அல்லது அவனுடைய வாழ்க்கை முறையிலே அது ஆபத்தாக மாறிவிடும் அல்லது தவறான வாழ்க்கை முறை அவனுக்குள்ளாய் கொண்டு வந்துவிடும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாம் இந்த நிருபத்திலிருந்து அல்லது இந்த நிருபத்தினுடைய பின்னணியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நிருபத்தினுடைய முக்கிய கருத்து என்னவென்றால், தவறான வாழ்க்கை முறையை கிறிஸ்தவன் திருத்தி கொள்ள வேண்டும். தவறான வாழ்க்கை முறையை கிறிஸ்தவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிருபம் சொல்லவர்களான அல்லது போதிக்கிறதான முக்கிய கருத்தாக இருக்கிறது. அடுத்தது இந்த நிருபத்தினுடைய முக்கிய சொல் என்று சொல்லும்போது ஒரு சொல் அல்ல, 2-3 சொற்கள் முக்கிய சொற்களாக கருதப்படுகின்றன. 1 நியாய தீர்ப்பு, 2 கர்த்தருடைய நாள், 3 பாவ மனுஷன் என்ற வார்த்தைகள் இந்த நூலுடைய முக்கிய சொற்களாக அல்லது இந்த நிருபத்தினுடைய போக்கை நிர்ணயிக்கக்கூடிய சொற்களாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிருபத்துடைய முக்கிய வசன பகுதி என்று சொல்லும்போது 2:1-4 வசனங்களை சொல்ல முடியும். அதை சற்று வாசிக்கின்றேன். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்த தாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துடைய நாள் சமீபமாயிருக்கிறது சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய
பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று பார்க்கின்றோம். நான்காவசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான் என்று இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பான சில நிகழ்வுகளை அடையாளங்களாக அல்லது முன்னெச்சரிக்கையாக சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த நிகழ்வு நடைபெறுகின்ற நாள் வரை, அதாவது கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன் என்று சொல்வது இங்கே அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற நாளுக்கு முன்பதாக இரண்டாம் வருகை சமீபிக்காது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட உலக வாழ்விலே இவைகளை அறிந்து இந்த நாளுக்கு முன்பதாக இரண்டாம் வருகை நடைபெறாது என்பதை அறிந்து வாழ்நாள் முழுவதும் அவன் வேலை செய்கிறவனாகவும் உழைக்கிறவனாய் வாழ வேண்டும். ஆகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புத்தான் இந்த கேட்டின் மகன் ஆகிய பாவ மனுஷனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் சில அறிஞர்கள் இவ்வளமாக இந்த ஒன்று தெசலோனியருக்கும் ரெண்டு தெசலோனியருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை குறித்து பேசும்போது மிக எளிதான ஒரு ஞாபகத்திற்கு அல்லது இந்த ரெண்டு நிருபத்துக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒப்பீட்டை சொல்வார்கள். அது என்னவென்றால், ஒன்று தெசலோனிக்க நிருபம் சபை எடுத்து கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிறது. அதாவது ஒன்று குறிந்திய மன்னிக்கும் ஒன்று தெசலோனிக்கர், ஒன்று குறிந்தியர்கள் ஒன்று தெசலோனிக்கர், ஒன்று தெசலோனிக்கர் சபை எடுத்து கொள்ளப்படுவதை குறித்து பேசுகிறது. சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு பாவ மனுஷன் வெளிப்பட்ட பின்பு இரண்டாம் வருகை நடைபெறும். அதை இரண்டாவது தெசலோனிக்கர் சொல்கிறது. ஆகவே ஒன்று தெசலோனிக்கர் சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய பேசுகிறது, பாவ மனுஷன் வெளிப்பட்ட பின்பு கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலே வருகிற நிகழ்வை ரெண்டு தெசலோனிக்கர் பேசுகிறது என்று சில அறிஞர்கள் இதற்கு இந்த ரெண்டு நிருபங்களுடைய ஒற்றுமை வேற்றுமைகளை எளிதாக ஞாபகம் வைக்க நமக்கு சொல்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நூலுடைய இறையியல் முக்கியத்துவம் என்று சொல்லும்போது, இந்த நூலிலே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமத்தன்மை உள்ள தெய்வனாக தேவ தன்மை உள்ளவராக இருக்கின்றார் என்பதை இந்த ரெண்டு தெசலோனிக்கே நிருபம் சொல்கிறது. முக்கியமாக ஒரு வசனத்தை படிக்கின்றேன், ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமும் பதினொன்றாம் வசனமும், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆகவே இந்த வசனத்தில் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனாலும் என்று சொல்லும்போது அது இரண்டு பேரும் சமத்தன்மையுடையவர்கள் என்றும் இரண்டு பேரிடமிருந்து தான் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறபடியினாலே இவள் இரண்டு பேரும் சமமானவர்கள் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. அடுத்ததாக பதினொன்றாம் வசனத்தை படிக்கும்போது, ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும், இங்கே கிறிஸ்துவை தேவன் என்றே இந்த வசனம் சொல்கிறதாக பார்க்கின்றோம், அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமும் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுடைய தெய்வீகத்தை இந்த நிருபம் மிக அழகாக நிரூபிக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் பிதாவுக்கு அல்லது பிதாவாகிய தேவனுக்கு சம தன்மை உள்ள தேவனாக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்தது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்த இறுதியியல் சம்பவங்களை, குறிப்பாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த உலகிலே அந்தி கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்துவான்ங்கிற நிகழ்வுகளை இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசன பகுதிகளிலே சொல்ல கேட்டோம். நாம் அதை வாசிக்கவும் கேட்டோம். நீங்கள் அதையும் வீட்டிலே ஒரு முறை கூட ஒரு முறை என்று சொல்வதெல்லாம் அந்த செய்தியை புரிந்து கொள்ள அளவில் நீங்கள் வாசித்திருப்பதும் நல்லது. அடுத்ததாக இந்த நூலுக்குரிய இன்னொரு விசேஷத்தன்மை என்னவென்றால், கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது மனதளவிலே நம்புவதோடு மட்டுமல்லாமல் அது அவனுடைய அன்றாட வாழ்விலும், குறிப்பாக பணி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு ஏதோ நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் என்கிற வாழ்க்கை மட்டும் வாழ்ந்துவிடக்கூடாது, அல்லது உதாசீனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிடக்கூடாது. அவன் வாழ்வில் அவனுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை பிரதிபலிக்க வேண்டும். ஆகவே தான் நாம் ஏற்கனவே அந்த வசனத்தை படித்தோம்,
3:12 மீண்டும் படிக்கின்றேன். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துனாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். ஆகவே கிறிஸ்தவனாக இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை முறையில் கிறிஸ்தவ நம்பிக்கையோடு வாழ்வதோடு நடைமுறை வாழ்விலும் பணி செய்யக்கூடியவனாக சோம்பல் தன்மைகளை அற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கூறுகின்றார். அடுத்ததாக இந்த நூலுடைய எளிய வரையறை அல்லது அவுட்லைன் என்று சொல்லும்போது இந்த நூலை நான்காக பிரிக்கலாம். 1, அறிமுகம் மற்றும் வாழ்த்து. 1:1 தொடங்கி 4 முடிய. அடுத்தது கிறிஸ்தவம் சார்ந்த போதனைகள் என்று சொல்லும்போது 1:5 தொடங்கி 2:12 முடிய உள்ள பகுதிகளிலே சில கிறிஸ்தவ போதனைகளை குறித்து தெளிவுபடுத்துகின்றார். குறிப்பாக 2 குறித்த சில போதனைகளை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்த 3 பிரிவாக பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்வியல் போதனைகள், அதை 2:13 தொடங்கி 3:16 முடிய உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 4 பிரிவாக முடிவுரை வாழ்த்துகள், அது 3:17-18 முடிவுரையும் வாழ்த்துகளுமாக அவர் கொடுக்கின்றார். அடுத்ததாக இந்த நிறுவத்தினுடைய தலைமைத்துவ கோட்பாடுகள் என்று பார்க்கும்போது நம்ம மீண்டும் சொல்வதாக இருந்தால் எல்லா புஸ்தகங்களிலும் ஏராளமான தலைமைத்துவ கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த நிறுவத்திலிருந்து மிக முக்கியமான 2 தலைமைத்துவ கோட்பாடுகளை நாம் பார்க்கின்றோம். 1, கிறிஸ்தவ தலைவன் முன்மாதிரி உள்ளவனாக இருக்க வேண்டும். 3:9 படிப்போம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம் என்று சொல்ல. ஆகவே நம்முடைய ஒரு கிறிஸ்தவ தலைவன் சபைக்கு முன்பாக சொல்லிலும் செயலிலும் எந்த ஒரு நிகழ்விலும் முன்மாதிரியாக இருக்கிற ஒரு குணநலனை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கிறிஸ்தவ தலைவன் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். கடின உழைப்புக்கு கிறிஸ்தவன் எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது என்பதை நாம் பார்க்கணும். ஆகவே தான் 3:12-13 படிக்கின்றேன். இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நான் 14 சேர்த்து படிக்கின்றேன். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவர் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். ஆகவே கிறிஸ்தவ தலைவன் உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். உழைப்பிலே சபைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உழைக்காதவர்களை கண்டுகொண்டு அன்போடு கடிந்து எச்சரித்து அவர்களை நல்வழிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்துள்ள பசன பகுதியில் அவைகள் இருக்கிறது. நீங்கள் அவைகளை வீடுகளிலே வாசியுங்கள். அதுபோல மீண்டும் இந்த நிருபத்தை குறித்து உங்களுடைய கேள்விகளுக்குமானால் இப்போது நீங்கள் கேட்கலாம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்ல ஒரு ஆலோசனை என்னவென்றால், நிருபங்களை அல்லது பைபிள் உள்ள எந்த நூல்களையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் வாசியுங்கள். குறிப்பாக நிருபங்களை நீங்கள் வாசிப்பதனால் கிறிஸ்தவத்தினுடைய இன்றைய கிறிஸ்தவத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்ங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அநேக விதமான துர்போதனைகள் இன்று கிறிஸ்தவத்துக்குள்ளாக பரவி வருகிறதை காணும்போது வேதனையாக இருக்கிறது. ஆகவே நாம் கவனமுடையவர்களாக இந்த நூல்களை கவனமாய் வாசித்து சரித்திர பின்னணியோடு புரிந்து கொண்டோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எவ்வித ஐயமில்லை. கர்த்தர் ஆமென் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.